சின்ன சின்ன விஷயத்துல இறைவன் பெரிய திருப்பொருத்தத்தை வச்சிருக்கான். ஒரே விஷயம்தான் பார்க்கப்படுது, அதற்கு முன்னாடி அந்த விஷயத்துக்கு பின்னாடி உங்க மனசுல பெரும் கருணைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படிங்கறத இறைவன் பார்க்கறான். அப்ப அந்த கருணையோட எல்லா ஏழைகளும் பசித்து இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கட்டும் நியத்து வச்சு நம்ம ஒருத்தருக்கு நம்ம கையால சமைக்கும் போது உணவு கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் பண்ணலாம். அடுத்து வாரம் 50 ரூபாய் அப்படின்னு ஒரு பிளான். வியாழக்கிழமை மத்தியானம் ஞாபகம் வச்சு 50 ரூபாய் வந்து உங்களோட டீமோட கூகுள் பே அக்கௌண்ட்ல நீங்க போட்டுடணும். கூகுள் பே அக்கௌண்ட்ல தட்டி விடுறது ரொம்ப ஈஸி, மேபி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 50 ரூபாய் வியாழக்கிழமை மத்தியானம் நீங்க அந்த கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு போட்டீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா 5000 ரூபாய் சேரும். 100 பேரும் சேர்ந்து வியாழக்கிழமை சாயந்தரத்துக்குள்ள 5000 ரூபாய் அனுப்பிட்டீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 மணிக்குள்ள 1 மணிக்குள்ள 350-400 பேருக்கு ஏழைகளுக்கு உணவு குஸ்கா சாப்பாடு மாதிரி கிண்டி தக்காளி சாதம் மாதிரி செஞ்சு ஒரு தண்ணி பாட்டிலோட சேர்த்து தினமும் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், அங்கே வெளியில் இருக்க நிற்கிற அந்த செக்யூரிட்டிஸ், வெளியில் வேலை செய்யக்கூடியவங்க, அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய கிராமத்து ஏழைகள், அங்கே எந்நேரமும் 500 பேர் இருப்பாங்க தினமும் மதியானம். நம்ம நான் 300 சாப்பாடோடு போவேன், ஐயோ மித்த பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியலையே அப்படின்னு அவங்க கையேந்தும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு நியத்தை வச்சுட்டு வந்தேன், இந்த பகுதியினுடைய இந்த மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்வோம், எங்கேயாவது இருந்து இந்த சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுப்போம். பிறந்தநாள் அப்படின்னா அந்த பிறந்தநாளைக்காக வேறு ஏதாவது செலவு பண்ணாமல் இந்த மாதிரி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது, திருமண நாள் ஒரு நல்ல விஷயம் நினைவு கூறுவோம், சரி இந்த விஷயத்தில் வந்து நம்ம இப்படி வந்து ஏழைகளுக்கு ஒரு 400 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம், இதுக்கு ஆகக்கூடிய செலவு 5000 ரூபா தான். அப்போ ஒவ்வொரு வாரமும் சாலிகான பெண்கள், முக்மீனான பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து 400 பேரோட மனசை நிறைக்கிறாங்க. இந்த விஷயம் தொடர்ந்து நடக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் செய்யணும். அப்பளவடை பாயசத்தோடையோ மட்டன் பிரியாணியோ போட சொல்லலை, அந்த பசிச்சிருக்க வயிறுக்கு ஒரு நல்ல சோறு கிடைக்கும். அப்போ 5000 ரூபாய்க்கு 500 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா, நல்ல விஷயம். அப்போ அதை செய்வோம் அப்படிங்கிறத நியத்து வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் இஸ்லாமிய பெண்மணிகள் 100 பேர் சேர்ந்து வாரம் 50 ரூபான்னு சேர்த்து வச்சு ஒவ்வொரு நாள் 10 ரூபா எடுத்து வச்சா கூட வாரம் 70 ரூபா வந்து இதுக்குன்னு நியத்து வச்சு எடுத்து வைக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நான் ஞாபகம் வச்சுருக்கேன், இவ்வளவு கஷ்டத்துக்கும் நடுவில் அல்லா ஒன்று நான் எங்கேயுமே திக்ரு செய்கிறதுலேருந்து நான் தவறிடல, எந்த இடத்துலையுமே நான் நினைக்கிறத தவறிடலங்கிறது எவ்வளோ முக்கியமோ அப்படி நியத்து வச்சு இந்த 10 ரூபா காசு ஒரு ஏழைக்காக அப்படி நியத்து வச்சு எடுத்து வைக்கணும். அது 1 ரூபாயா 1 கோடியாங்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம நம்ம நம்முடைய மனசில் அந்த கருணை இருக்காங்கிறது அவங்க நினப்பை நம்ம வச்சுருக்கோமா, இவ்வளோ சிக்கலுக்கும் நடுவில் எங்கேயோ யாரோ பசிச்சிருக்காங்கன்ற ஞாபகத்தை நம்ம வச்சுருக்கோமாங்கிற அந்த சின்ன விஷயந்தான் முக்கியம். அல்லா நினச்சா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருவானே, எல்லாரோட கஷ்டத்தையும் போக்கியிருப்பானே. ஏன் வந்து நியத்து வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயத்துக்கு தான் இங்கே படைச்சே இருக்கிறதுங்கிற விஷயம்லாம் ஏன் சொல்லப்படுது? அந்த 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 விஷயம் நீ என்ன நினப்பில் வச்சுருக்கியா அப்படிங்கிறதான். அப்போ நீங்கள் முன்மாதிரியாக இந்த விஷயத்தை தொடங்கினீங்கன்னா இன்னொரு ஊரில் போய் பேசும்போது நான் சொல்ல முடியும், இந்த ஊரில் இந்த பெண்கள் 100 பேர் சேர்ந்து வார வாரம் 50 ரூபா போட்டு 500 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க, நீங்களும் வந்து 100 பேர் சேர்ந்து வேற ஊரில் ஏதாவது ஒரு 500 பேருக்கு சாப்பாடு கொடுங்க அல்லது கொடுக்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் 1 கோடி இஸ்லாமிய பெண்கள் 1 கோடி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்ற விஷயம் ஒரு நாள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கும். இதை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு செயினாக சொல்லி கொடுத்துக்கிட்டே வாங்க. நம்ம ஒரு இறந்துடலாம், ஆனால் அந்த தலைமுறை என்னோட அம்மா சொன்னா, என்னோட பாட்டி சொன்னா, என் தங்கச்சி சொன்னா, என் அக்கா சொன்னா, அதனால அதை நான் செய்கிறேன் அப்படின்னு நமக்கும் சேர்த்து துவா கேட்டுட்டு இருப்பான். நிலையான தர்மமாகவும் வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.